நாங்கள் கட்டபெர்ஜான் கணேசபுரம்ன்ற இடத்துல இருக்கிறோம். எங்கள குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். நாங்கள் இப்போ வீட்டில் ஒரு மூன்று பேர் இருக்கிறோம். இப்போ தற்போதைக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே இல்லை. நாங்கள் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த எங்களோட பயிற்சிக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கும் இன்னும் முன்னேற வைக்கிறதுக்கும் இந்த அமெரிக்க நவோவென்ற நிறுவனத்தின் ஊடாக டவுசிஎஃப்என் என்ற நிறுவனம் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவியானது எங்களுக்கு பயிற்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. இவர்களது சேவை மீண்டும் மீண்டும் உயர வேணும். எங்களுக்கு இன்னும் உதவிகள் செய்ய வேணும். நாங்கள் இவர்கள் செய்யும் உதவியை கொண்டு எங்கள் பயிற்சியை மேம்படுத்தி நாங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்குமென்றதோடு இந்த இது அமெரிக்க நிறுவனத்துக்கும் மற்ற டவுசிஎஃப்எம் என்ற நிறுவனத்துக்கும் எங்களோட அந்த பயிற்சிக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னுடைய பேர் ரதீஸ்வரன். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 4 பேர். எங்களுக்கு கிராமம் வந்து முக்கியமாக யுத்தத்தால் முக்கியமாக பாதிக்கப்பட்டு எங்கிடம் பேர்ந்து வந்தால் அது பிறகு தோட்டம் செய்யலை செய்யலாமன்ற ஈடுபட்டு சிறிய அளவில் தோட்டம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களுக்கு அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா உலக நண்பர்கள் நிதி அந்த நண்பர்கள் இதால் நிறுவனத்தால் எங்களுக்கு ஒரு தோட்ட செய்யக்கான உதவியை தரண்டாங்க. இப்போ அந்த உதவியோடு இப்போ நாங்கள் இதில் முன்னேறலாம் அடிப்படையில் பெரிய அளவில் இதில் நிச்சயமாக முன்னேறலாம் எதிர்பார்க்கு. இந்த எதிர்பார்ப்பில் எங்களுக்கு பயிர் விதைகளை தந்திருக்காங்க, காம்பியூட்டர் தந்திருக்காங்க, இன்னும் நீர் பம்பிகளை தந்து கொண்டிருக்காங்க. அந்த அளவில் செய்து கொண்டிருக்கோம். இது இப்போ எங்களுக்கு என்ன மழை நோய் பிடிக்குது வரலாம்னா மழை வருமானா இன்னும் பெரிய அளவில் முன்னேறலாம்னு நாங்கள் அநேகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இந்த உதவி கிடைச்ச பிறகு இன்னும் மேலும் மேலும் இதுக்கு மேலும் பல பேருக்கு கிடைக்கணும். கிடைச்சி இந்த கிராமம் இன்னும் யுத்தத்தை பாதிக்கப்பட கிராமம் முன்னேறணும்னு நாங்கள் அநேகமாக நம்பிக்கொண்டிருக்கோம். இதை இவங்களை தான் அவங்களோட உதவி இந்த உதவி மேலும் தொடரணும். அவங்களோட உதவிக்கு எனக்கு மிகவும் தாழ்ந்த நன்றியை தெரிவிக்கணும்னு நான் அநேகமாக நினைக்கிறேன். இந்த உலக நண்பர்கள் அமைப்புக்கு அமெரிக்கா நிறுவனத்துக்கு யுத்தம் நடவடிக்கும் முதலே நாங்கள் இடம்பெயர் இருக்கும் முதலே விமானங்கள் அதில் வந்து அதிர்வுனால எங்களை ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். அது இப்போ யுத்தம் முடிவடைஞ்சும் அவருக்கு இந்த விமானங்கள் பரவக்கூடாது, வாகனங்களை செய்யக்கூடாது, இவ்வளோ சேதமாக நாங்களும் பல இடத்துல சிகிச்சைகளை செய்திருக்கோம். என்னைக்கும் இவரை வச்சு நாங்கள் ஏன்னா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். இதுக்கு இவருக்கு ஐயோ உதவிகளால் நாங்கள் சிகிச்சை செய்திருக்கோம். எங்களுக்கிட்ட இருந்த எல்லாம் இடம்பெயர்ந்தாலும் எங்களுக்கு கடுமையான கஷ்டத்தை மதியில் எங்கள்கிட்ட எந்தமான உதவிகளும் இருந்தால் இருக்கிற வீட்டை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இவ்வளோ யுத்தத்தால் அடிபட்டு நாங்கள் கொழும்புக்கு 2 சேரம் கொண்டு இருக்கோம், மட்டக்களப்பு கொண்டு இருக்கோம், அன்றாவது கொண்டு இருக்கோம். இதால் இவ்வளோ போய் செய்து இவருக்கு தீர்த்தியெல்லாம் இருக்கும். ஆனால் இவருக்கு உதவிகள் அதாவது உதவி வேண்டாம், இவருக்கு நடக்கக்கூடிய ஸ்டாண்டுகள் செய்யலும் அவளே டாய்லெட் போகிற பிரச்சனையெல்லாம் இவருக்கு இருக்குது. இப்போ 8 நாள் 10 நாளைக்கு கொடுக்குறா இருக்கு. ஆஸ்பத்திரி கொண்டே குடிச்சு எடுத்து வந்தால் தான் டாய்லெட் போகுது. அப்படியான பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு இவரால் கடுமையான பிரச்சனையாக கிடையாது.